ஒரு கதை சொல்லுங்க சார். ஹாய் படிஸ், வணக்கம், வெல்கம் டு லூ ஸ்டாக்ஸ். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக கதைகளை போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு பணக்கார ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலிக்கு ஒரே பையன்தான். அந்த பையனோட அப்பா ஒரு நாள் வாடா தம்பி டூருக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அவனும் ரெடியாகி கிளம்புறான். அவர் என்ன நினைச்சார்னா, பையனுக்கு ஏழைங்க எப்படிலாம் வாழ்கிறாங்கன்னு காட்டலான்னு அவர் யோசித்தார். அதை யோசிச்சு தான் இந்த ட்ரிப்பே அவர் பிளான் பண்ணார். டூருக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஊரை பார்க்குறாங்க. அங்கே நிறைய ஏழைகள் இருக்கிறத கவனிக்கிறார் அவங்க அப்பா. அவங்களாம் விவசாயம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இதுதான் சரியான ஊர், இங்கே சில நாள் தங்கலாமேன்னு சில நாள் தங்குறாங்க. தங்கிட்டு அப்புறம் டூரெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது பையனை பார்த்து கேட்குறாரு, உனக்கு டூர் எப்படிப்பா தம்பி இருந்துச்சுன்னு. பையனும் பதில் சொல்கிறான், பா சூப்பர்ப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு. அப்பா கேட்குறாரு, ஏழைங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு கவனிச்சியா தம்பின்ட்டு. பையனும் உடனே பதில் சொல்கிறான், ஆ பார்த்தேனேப்பா அப்படின்ட்டு. அப்பா இன்னும் கேட்குற, அப்புறம் விளாவரியாக சொல்கிறா, நீ என்னத்தை தான் பார்த்த அப்படின்ட்டு. பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான், நம்மக்கிட்ட ஒரே ஒரு நாய் தான்ப்பா இருக்குது, ஆனால் அவங்கக்கிட்ட தெரு ஃபுல்லாக நாய் தான் இருக்குது. நம்ம கார்டனில் நம்மகிட்ட ஒரே ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் தான் இருக்குது, ஆனால் அவங்கள்ட்ட கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் பெரிய ஆறு இருக்குது. நம்மக்கிட்ட எக்ஸ்பென்சிவ் காஸ்ட்லியான லேண்டன்ஸ் இருக்குது, ஆனால் அவங்கள்ட்ட தலையை தூக்கி பார்த்தா மேலே வானத்தில் ஸ்டார்ஸ் தான் இருக்குது. நம்மகிட்ட பால்கனி இருக்குது, ஆனால் அவங்கள்ட்ட தெரு மொத்தமும் அவங்களது தான். நம்மக்கிட்ட சின்ன இடம் தான் இருக்குது, ஆனால் அவங்கள்ட்ட கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வயல் இருக்குது. நம்ம சாப்பாடாக வாங்கி சாப்பிட்றோம், ஆனால் அவங்க தான் அதை விதைக்கிறாங்க. நம்மக்கிட்ட நம்ம சொத்தை பாதுகாக்கிறதுக்காக பெரிய பெரிய வேலி போட்டு வச்சுருக்கோம், ஆனால் அவங்க அப்படி இல்லை. அவங்களுக்கு தேவையும் இல்லை. அவங்கள சுற்றி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொந்தக்காரங்க தான் இருக்காங்க, அவங்களே அதை பாதுகாப்பாங்க. அவங்க அப்பா இதை கேட்டு அப்படியே ஸ்டன் ஆகிட்டார், வாய் அடைச்சி போயிட்டார். பையன் சொல்கிறான், தேங்க்ஸ்ப்பா, நம்ம எவ்வளோ ஏழையாக இருக்கோன்றது எனக்கு காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறான். இது நான் ஒரு சில நாளாகவே நெட்டில் பார்த்த கதை, கேட்ட கதை, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்த கதை. ஸோ உங்களுக்கும் சொல்லாமே நினச்சேன். இந்த கதையிலேருந்து நான் வந்துட்டு காசு பணம் மட்டும் சொத்து இல்லை, சொந்தங்கள் தான் சொத்து, இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழலான்றதை நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை டேஸ், சைனிங் ஆஃப் ஃப்ரம் லோ ஸ்டாக்ஸ்.